ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஐஏஎஸ் லெஜிஸ்லேச்சர் இன்றைக்கி நம்ம விஷன் மெட்டீரியல் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுடைய கரண்ட் அஃபேர்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்ன மெடிக்கல் ஆக்ஸிஜன் இது நம்ம கோவிட் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய நார்மல் ஏர் கண்டென்ட் எடுத்து பார்க்கும்போது செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கும் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் இருக்கும் மிச்ச மைன்யூட்டான பர்சன்டேஜில் தான் அதர் கேசஸ் இருக்கும் ஆனால் அந்த கேஸை நம்மளோட பாடியால கரெக்டாக கன்சூம் பண்ண முடியாது ரெஸ்பிரேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கோவிட் டைமில் அதனால் மெடிக்கல் ஆக்சிஜன் கொடுப்பாங்க ஏன்னா மெடிக்கல் ஆக்சிஜனில் நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே ஆக்சிஜன் கண்டென்ட் பியூரா இருக்கும் அது போக ஃபைவ் பர்சன்டேஜில் ஆர்கான் இருக்கும் தென் ஃபைவ் பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கும் அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெடிக்கல் ஆக்சிஜன் அப்படின்றாங்க இதை நம்ம நிறைய வழிகளில் உருவாக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ஏர் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து அதை லிக்விடா மாற்றலாம் எப்படி லிக்யூடா மாற்றலாம் அப்படின்னா க்ரியோஜெனிக் டிஸ்டலேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக நம்ம உருவாக்குறதுனால லிக்யூஃபைடு மெடிக்கல் ஆக்சிஜன் நம்மளுக்கு நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பியூரிட்டியோட கிடைக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறமேட்டு இதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி வச்சு அதில் நிறைய பிளான்ட் வச்சு மேனுஃபேக்சரிங்காக வச்சு ஸோ அதில் அட்மாஸ்பெரிக் ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அந்த கம்ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த டிஸ்டலேஷன் காலம்ஸ் இருக்கும்ல ஸோ அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா லிக்யூட் ஆக்சிஜன் கிடைக்குது ஒன்றுமே இல்லை அட்மாஸ்பெரிக் ஏரை வந்து நம்மளோட அந்த பிளான்ட்டில் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால ஏர் ஸ்டேட்ல இருந்து அது லிக்யூட் லிக்யூடாக மாறிடுது அதில் லிக்யூஃபைடு ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க அப்புறம் இது என்ன பண்ணலான்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து நம்ம சப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க தென் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் வச்சு நம்மளால மெடிக்கல் ஆக்சிஜன் உருவாக்க முடியுன்றாங்க இது எப்படி அப்படின்னா எலக்ட்ரிக்கலி பவர்ட் மெடிக்கல் டிவைஸ் மூலமா ஆக்சிஜன் நம்மளோட இருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படி கிடைக்கும்போது அதில் சில ஃபில்டர் வச்சுருக்காங்க அந்த ஃபில்டரில் நம்மளை என்ன பார்த்தோம் நார்மலாக ஏரில் செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கும் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த நைட்ரஜனை ஃபஸ்ட்டு அந்த ஃபில்டர் மூலமாக வடிகட்டிடுறாங்க அப்போ அந்த சீவ் மூலமாக அந்த சீவ் வந்து நைட்ரஜன் அப்சர்விங் ஜியோலைட் மெம்பரைன்னு இருக்கிறதுனால நைட்ரஜன் மறுபடியும் ஏர்க்கே பேக் ஆகிடுது ஒன்லி ஆக்சிஜன் மட்டும்தான் அந்த ரிமைனிங்காக இருக்கும் அப்படின்றாங்க இப்படி கிடைக்கிறது நம்மளுக்கு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பியூராக இருக்குது அப்படின்றாங்க அதுபோக கான்சென்ட்ரேட்டர்ஸை நிறைய டியூப் வச்சு அந்த டியூப் வழியா ஒரு நிறைய பேஷன்ஸ்கு ஆக்சிஜன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா இதுல ஒரே ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா ஒரே ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் வச்சு நிறைய மல்டிபிள் டியூப் போடுறதுனால ஒரு பேஷண்டோட இன்ஃபெக்ஷன் இன்னொருத்தவங்களுக்கு போட வாய்ப்பு இருக்கு சோ டாக்டர்ஸ் மோஸ்ட்லி இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க இது போக ப்ரெஷர் ஸ்விங் அப்சார்பஷன் பிளான்ட் இதன் மூலமாக நைட்ரஜன் அப்படிங்கிறத நம்மளோட ஏரில் இருந்து அப்சார் பண்ணிடுறாங்க அப்படி அப்சாப் பண்ணுறதுனால வெறும் ஆக்சிஜன் மட்டுமே கான்சன்ட்ரேட் ஆகிடுது ஸோ அதை ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ணுறாங்க இந்த மாதிரியும் பண்ணுறாங்க ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எவ்வளோ தூரத்துக்கு ஆக்சிஜன் தேவையோ அது செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு சில மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஜியோலைட்ஸ் ஆக்டிவேட்டட் கார்பன் இந்த மாதிரிலாம் வச்சு கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு ஹை ப்ரெஷரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சிஜன் மட்டும் எடுத்துடுறாங்கன்றாங்க ஸோ அப்போ ஆக்சிஜன் எவ்வளோ தூரத்துக்கு இதில் பியூராக இருக்கும் அப்படின்னா நைன்டி டூ டு 95% நமக்கு பியூரா இருக்குது அப்படினு சொல்றாங்க இதெல்லாம் ஆக்ஸிஜன் தயாரிக்கிறதுக்கான பொதுவான மெத்தட் ஆனால் நார்மலா இப்படி manufactured பண்ணுவாங்க அப்படினா ஒரு பெரிய gas plant இருக்கும் அந்த gas plantல atmospheric air வந்து suck பண்ணிடுவாங்க suck பண்ணனதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற மற்ற டஸ்ட்டு கண்டென்ட் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அதுக்காக இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரை கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறமா அதை மைனஸ் டென் டு மைனஸ் ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணுவாங்க அப்படி கூல் பண்ணும்போது அந்த ஏர் வந்து ஆகும் ஓகேவா அதுக்கடுத்து அந்த ஏரை வந்து பேர்னிங் ப்ராசஸ் மூலமாக கேஸஸ் வந்து எரிக்கும் போது ஆக்சிஜனையும் நைட்ரஜனையும் தவிர மற்ற ஏர்லாம் வெளியில் போயிடும் இப்போ வந்து நம்மளோட அந்த ஏர் கோலமில் என்ன இருக்குது வெறும் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் மட்டும்தான் இருக்குது இல்லையா அப்புறம் இது என்ன பண்ணுவாங்கன்னா மைனஸ் டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணிடுவாங்க அப்படி கூல் பண்ணும்போது ஆக்சிஜன் என்ன ஆகிரும் அப்படின்னா லிக்யூடாக மாறிடும் அப்போ எந்த டெம்பரேச்சரில் ஆக்சிஜன் லிக்யூடாக மாறும் அப்படின்னா மைனஸ் டிகிரி செல்சியஸில் ஆக்சிஜன் கேஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருந்து லிக்யூட் அப்படிங்கிற ஸ்டேட்க்கு வந்து மாறிடும் ஓகேவா அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை மட்டும் தனியாக சிலிண்டர்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சிருவாங்க நைட்ரஜனை வந்து அது கூலண்ட்டாக யூஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வந்து

அதோட சப்ளை இது எல்லாத்தையும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர்ஸி பண்ணுவாங்க ஓகேவா இது போக இப்போ இண்டஸ்ட்ரியில நம்ம ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரியா சோ இனிமேல் அதாவது கோவிட் டைம்க்கு மட்டும் கொஞ்ச நாள் இண்டஸ்ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரிக்காக யூஸ் பண்ற அந்த ஆக்சிஜன் லெவலை வந்து டெம்ப்ரரிலி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க சில இதில் மட்டும் அதாவது நியூக்ளியர் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் தென் ஆக்சிஜன் சிலிண்டர் மேனுஃபேக்சர் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி இதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற யாரும் இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காக ஆக்சிஜன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் மூமெண்ட்டுக்காக ஏன்னா ஒரு ஸ்டேட் வந்து ஆக்சிஜன் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்போ இன்னொரு ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ஈஸிலி போகணும் இல்லையா ஃப்ரீலி அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எந்தெந்த வெஹிக்கிளெலாம் மெடிக்கல் ஆக்சிஜனை கேரி பண்ணி போகுதோ ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ எந்த ஆக்டுக்கு கீழே அப்படின்னா டிசஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டுக்கு கீழே டிஸ்ட்ரிக் மெஜிஸ்ட்ரேட்டும் சீனியர் சூப்பர் இண்ட் ஆஃப் போலீஸும் இதை பர்சனலி பார்த்துக்கணும் அதாவது எந்த ஒரு லாரியையும் மெடிக்கல் ஆக்சிஜன் கேரி பண்ணி இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அதோட மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறதுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை ஈவன் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம கூட மெடிக்கல் ஆக்சிஜன் கேரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் ஃப்ரீ மூமெண்ட்டாக இருக்கணும்ங்கிறதுக்காக இது போக நிறையா மினிஸ்ட்ரீஸ் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பெரிய பெரிய டேங்க்லாம் இருக்கும் இல்லை அந்த டேங்கர் லாரிலாம் லிக்விஃபைட் மெடிக்கல் ஆக்ஸிஜன் கொண்டு வருதுன்னா ஸோ அதோட ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஈஸியிலி அவைலபிள் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஆர்கன் நைட்ரஜன் டேங்கர் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு பேண்டமிக் முடிந்த வரைக்கும் ஆக்சிஜன் டேங்கரை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க இதிலிருந்து மெடிக்கல் ஆக்சிஜன் ஜென்ரேஷன் பிளான்ட்டுக்காக என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து டொனேட் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து நிறைய உருவாக்கியிருப்பாங்க ஏன்னா மெடிக்கல் ஆகிஜன் அப்படிங்கும்போது அதோட மொமென்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறமா ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டருக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதோட பியூரிட்டி நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பசன்டேஜ் இருக்கும் ஆகிஜன் சிலிண்டர்ஸில் தான் அதிகமான பியூரிட்டி இருக்கும்ன்றாங்க அதாவது நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பியூர் இருக்குன்றாங்க தென் லைஃப் ஸ்பேன் எதுக்கு ஆப்ரேஷனலி அவைலபிளாக அதிகமாக இருக்கும் அப்படின்னா ఆక్సిజన్ ఇప్పుజన్ కన్స్రేటర్ అయినా இப்போ கண்டினியூஸா ஆப்ரேஷன் இருக்கும் ஏன் அப்படின்னா சுற்றி இருக்கிற ஏர்லேருந்து ஏர் எடுத்து அதுக்கப்புறம் பவர் சோர்ஸ் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால சப்ளை கொடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்றாங்க ஆனால் ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படி கிடையாது ஒன் சிலிண்டர் காலி ஆயிட்டா மறுபடியும் நம்ம ரீஃபில் பண்ணணும் அப்படின்றாங்க அதே மாதிரி அதில் சூட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து எல்லா டைப்ஸ் பேஷண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க கோவிட் நைன்டீனில் பட் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் அப்படிங்கிறது ஐசியூவில் ல இருக்கிற பேஷன்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க டாக்டர் ஏன் அப்படின்னா அதில் ஆக்சிஜன் வந்து எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதனால் மைல்ட் அண்ட் மாடரேட்டான கோவிட் நைன்டீன் பேஷன் பேஷண்ட்ஸ்க்கு தான் இந்த கான்சன்ட்ரேட்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்புறமேட்டு ஓட்டோ சப்ளையோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்ஸிஜன் சிலிண்டர் கம்பேர் பண்ணும்போது அது பயங்கரமான ஹை ரேட்டில் இருக்கும் அதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஆக்சிஜன் பெர் மினிட்க்கு கொடுக்க முடியும் ஆனால் இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் எடுத்து பார்க்கும்போது ஃபைவ் டு டென் லிட்டர்ஸ் தான் பெர் மினிட்ஸ்க்கு இருக்க முடியும் அப்போ லோ டு மாடரேட் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க தென் போர்ட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஈஸிலி போர்ட்டபிள் பண்ணிடலாம் எதை அப்படின்னா ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டரை ஆனால் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து பல்கியாக இருக்கும் அது துக்குறது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்றாங்க அப்புறம் டெம்பரேச்சர் ரெக்யூமெண்ட் அப்படிங்கும்போது ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டருக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான டெம்பரேச்சரும் நம்ம மெயின்டெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஸ்டோரேஜ்க்கு க்ரையோஜெனிக் ஸ்டோரேஜ் ரொம்ப தேவைப்படும் ரொம்ப ரொம்ப மைனஸ் டிகிரி தேவைப்படும் அப்படின்றாங்க தென் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது கான்சென்ட்ரேட்டர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்றாங்க ஆனால் அதோட ஆப்ரேஷனல் காஸ்ட் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மின்றாங்க ஆனால் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் லெஸ் எக்ஸ்பென்சிவ் ஆனால் அது ஆப்ரேஷனல் காஸ்ட் அதாவது மறுபடியும் ரீஃபில் பண்ணுவோம்ல அந்த ரேட்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டருக்கும் சிலிண்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மேபி நமக்கு எக்ஸாம்ல வந்து எது ஹையான பியூரிட்டியில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நைன்டி நைன் இருக்குது ஆக்சிஜன் சிலிண்டர் ஸோ ஆக்சிஜன் சிலிண்டர்ல தான் ஹையான பியூரிட்டி ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேவா அதர் ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் என்ன டேக் பண்ணியிருப்பாங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எங்கே இருக்குங்கிறத பார்த்து அதை மேப்பிங் பண்றது அதே மாதிரி நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இம்போர்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் டேக் பண்ணியிருக்காங்க ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படின்னு வரும்போது அது ப்ராப்பரான அசஸ்மெண்ட் இருக்கணும் எங்கே ரொம்ப தேவைப்படுதோ ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து டிமாண்ட் கேட்டப்பில் நம்ம வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு சப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ் தென் ரேர் டிசீஸ் பத்தி கொடுத்துருக்காங்க அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நேஷனல் பாலிசி ஃபார் ரேர் டிசீஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க ஸோ ரேர் டிசீஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம் இது ஆக்சுவலி டூ தௌசண்ட் செவன்டீனில் நேஷனல் பாலிசி ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரேர் டிசீசஸ் அப்படின்னு ஒன்று வந்து வச்சிருப்பாங்க ஸோ அதை ஃபார்முலேட் பண்ணி கொண்டு வந்த ஒரு விஷயம்னா இப்போ இருக்கிற அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு டூ தௌசண்ட் செவன்டீனில் கொண்டு வந்ததில் சில சேலஞ்சஸ் இருக்கும் என்ன சேலஞ்சஸ்னா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க தென் அதில் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும் அதனால அந்த பாலிசியை பேஸ் பண்ணி இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ரேர் டிசீஸ் பற்றி பார்த்துட்டோம்னா ரேர் அப்படின்னா ரொம்ப அரிதானது இல்லையா அப்போ ஒரு பத்தாயிரம் பேர் எடுத்து பார்க்கும்போது அந்த பத்தாயிரம் பாப்புலேஷனில் பத்து பேருக்கும் கம்மியா ஒரு டிசீஸ் வந்துருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னா அதைதான் ரேர் டிசீஸ் அப்படின்றாங்க ஓகேவா அதாவது ஆயிரம் பாப்புலேஷன் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒருத்தருக்கு மட்டும் அந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ரேர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு யூனிவர்சலாக இதுதான் ரேர் டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு டெஃபினிஷன்மே கிடையாது அந்தந்த கண்ட்ரீஸ் வந்து அவங்க அவங்களே வச்சுக்கிறாங்க அப்போ ஜெனரலா ஒரு மூணு மூணு இண்டிகேட்டர் வச்சு தான் அது ரேர் டிசீஸாக இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க அந்த மூணு இது என்னன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அதே மாதிரி அதோட ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இல்லையா அத மூணையும் வச்சு பாக்குறது தான் ரேர் டிசீஸ் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க டபிள்யூஹெச்ஓ என்ன டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு டிசீஸ் வந்து லைஃப் லாங் இருக்குது அப்புறம் அந்த டிசீஸ் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் எடுத்து பார்க்கும் போது அதுல பத்து பேருக்கும் கம்மியா இருக்குது அப்படின்னா அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் காசு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரேர் டிசீஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க இது இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஆர்ஃபன் டிசீஸ் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா இந்த அண்ட் டிசீஸ்க்கு ட்ரக்ஸ் எதுவுமே இருக்காது அப்படி அவைலபுளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரக் என்ன சொல்றாங்கன்னா அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்றாங்க அப்புறமா ஒவ்வொரு வருஷமும் ஆர்ஃபன் டேட்டா பேஸ் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்றாங்க ஒவ்வொரு புது புதுசாக டிசீஸ் வர வர அதில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அது ரேர் டிசீஸாக இருந்துச்சு அப்படின்னா இது யார் மெயின்டெயின் பண்றா அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் மெயின்டெயின் பண்ணுறாங்க இது யார் வேணாலும் ஈஸிலி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த மாதிரி ரேர் டிசீசஸ் இருக்கு அப்படின்னு நம்ம போய் அதில் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் என்ன இஷ்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியா பொறுத்த வரைக்கும் இதுதான் ரேர் டிசீஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் ஒன்றுமே கிடையாது அதான் ஃபஸ்ட் ஒன் சொல்றாங்க அதனால நம்மளுக்கு டேட்டாவும் அவைலபிளாக இல்லை அப்படின்றாங்க தென் இந்த டிசீஸை ஏர்லியாவே நம்ம டயக்னோசிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்ச் அப்படி சொல்லி சொல்றாங்க அப்படி இருந்தாலுமே மக்களுக்கு நடுவில் ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லை அப்படின்றாங்க தென் இதுக்கான ட்ரீட்மெண்ட் அன் அவைலபிளா இருக்குது அது ரொம்ப ஹெட்ரோஜினஸாக இருக்குது இருந்துச்சுன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் எந்த ஒரு மேனுஃபேக்சருமே அதாவது இந்தியாவில ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் மெடிக்கல் பர்பஸ் இவங்களை தவிர வேற யாருமே ரயால் டிசீஸ்க்கான மெடிசன் ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை ஏன் அப்படின்னா அது ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருக்குது ஆனால் அதுக்கான டிசீஸ்க்கான மெடிசன் வந்து ரொம்ப ரேட் இல்லையா யாருமே முன்னாடி வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்காக மெடிசன் கண்டுபிடிக்க ரெடியாக இல்லை சரியா அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க தென் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீயான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க ரேர் டிசீஸ்க்கு அதாவது இப்போ தலாசிமியா அப்படிங்கிறது ஒரு ரேர் டிசீஸ் ஸோ அதுக்காக ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் வரும்போது அது ஃப்ரீயாக பண்ணுறாங்க அது போக இதுக்கான லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் இன்னும் கூட கிரியேட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமேட்டு இதோட காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமான அளவில் செலவழி என்ன சொல்றாங்கன்னா ஒரு குழந்தை இருக்குது அது பத்து கிலோவில இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆனுவலி எவ்வளவு தேவைப்படும்னா டென் லேக்ஸ் தேவைப்படும் அது வந்து பத்து கிலோ இருக்கிற குழந்தைக்கே அவ்வளோ அப்படின்னா டென் லேக்ஸ்ல இருந்து ஒன் கிரோர் வரைக்கும் தேவைப்படும் அப்ப வளர வளர அவங்களுக்கான காசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகும் இல்லையா ஏஜ் இன்க்ரீஸ் ஆக எய்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக ஸோ அதை சொல்றாங்க அப்புறமா இதோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ல இருக்கிற சாலஞ்சஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா தென் இதுக்கான கிரேட்டர் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது ஆனா கிரேட்டர் ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ண யாரும் ரெடியாக இல்லை அப்படின்றாங்க இதெல்லாம் இதோட சேலஞ்சஸ் அப்புறம் இந்த சேலஞ்சஸ்லாம் மனசில் வச்சுட்டு தான் கவர்மெண்ட் ஒரு பாலிசி கிரியேட் பண்ணிடுறாங்க அந்த பாலிசியோட க்ரீ ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ பப்ளிக் ஹெல்த் அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட் கிடையாது இல்லை ஆனால் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்பிஆர்டி அப்படிங்கிறது மூலமாக ஸ்டேட்ஸ்க்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டும் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னா இந்த ரேர் டிசீஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்காக தென் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக நிறைய பைசா வந்து கொடுக்குறாங்க அதுபோக இந்த பாலிசியோடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கனா இப்போ வந்து யாருக்காவது இந்த டிசீஸ் வருது அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒன் அதுக்காக ப்ரிவென்ட்டிவ்வ் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க அது போக எல்லாருக்கும் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ஈஸிலி ஆக்சசபுளாக இருக்கணும் தென் அஃபோர்டபுளாக இருக்கணும் அதிகமான ரேட்டில் இல்லாமல் கம்மியான ரேட்டில் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா அதை சொல்கிறாங்க அப்புறமா இண்டிஜினஸ் ரிசர்ச் அப்படின்னு வரும்போது அந்த ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு நம்ம அதிகமான மணி நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் மெடிசன்ஸ் எல்லாம் லோக்கல் ப்ரொடக்ஷனாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நம்ம எல்லாமே ஃபாரின்லேருந்து தான் வரும் பட் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தென் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு த்ரீ கேட்டகரியாக அந்த டிசீஸ் குரூப்பை பிரிச்சிருக்காங்க குரூப் ஒன் அப்படிங்கிறது ஒன் டைம் கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து யாருக்குலாம் கொடுக்குறாங்களோ சோ அதெல்லாம் வந்து குரூப் ஒன் அப்படின்றாங்க அந்த டிஸ்ஆர்டர் செகண்ட் அப்படிங்கிறது வந்து லாங் டெர்மா அல்ல லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் யாருக்கு வேணுமோ ஸோ அவங்கள வந்து குரூப் டூ பிரிக்கிறாங்க குரூப் த்ரீ அப்படிங்கிறது வந்து டெஃபனெட்டான ட்ரீட்மெண்ட் எதுக்கெல்லாம் அவைலபிளா இருக்குதோ ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப காசா இருக்குதோ அது மாதிரி லைஃப் லாங் தெரப்பி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் குரூப் த்ரீ அப்படின்னு வச்சிருக்காங்க இவங்களுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அதுக்கு அதுக்கு ஏற்றாப்புல மாதிரி சொல்றாங்க முதல்ல மக்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் வரணுங்கறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ரேர் டிசீஸ் டே அப்படின்னு ஒன்று செலப்ரேட் பண்றாங்க இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட் டூ 8 ல फेब्रुवारी 29th ல सेलिब्रेट பண்ணிப்பாங்க ஏன்னா 29th அப்படிங்கிறது ரேரா 4 இயர்ஸ் கோர் தான இல்லையா அதே மாதிரி மக்கள் கவரனர்ஸ் இந்த டே வந்து सेलिब्रेट பண்றாங்க 2021 கான தீம் என்ன அப்படினு பார்த்தீங்கனா ராரஸ் மினி ராரஸ் स्ट्रांग ராரஸ் பிரவுட் ஸோ ரேராக இருக்கிறது ஒன்றும் தப்பில்லை அது ப்ரவுட் தென் அது மெனி அது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ரேர் டிசீஸ் இருக்கோ அப்படின்னு ரொம்ப பயமாக இல்லாமல் இல்லை அது ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணுறதுக்காக அப்புறம் கவர்மெண்ட் இவங்களுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க நம்ம சொன்னோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த பேஷண்ட்டுக்கு டுவெண்ட்டி லேக் கொடுப்பாங்க அப்படின்னா யாரெல்லாம் குரூப் ஒன் கேட்டகரிக்கில் வராங்களோ ஒன் டைம் மட்டும் ட்ரீட்மெண்ட் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ ஸோ அவங்களுக்கு டுவெண்ட்டி லேக் வரைக்கும் கொடுக்குறாங்க எந்த ஸ்கீமுக்கு கீழேனா ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதி அப்படிங்கிற ஸ்கீம்க்கு கீழே இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே வறுமை கோடுக்கு கீழே இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான் இது ஆனால் இது என்னன்னா எந்த ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலும் சரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்னாலும் சரி இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க தென் அப்புறம் இதோடைய பெனிஃபிஷரிஸ் யாரெல்லாம் குரூப் டூக்கு கீழே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து சில ஸ்பெஷலான டயட் தென் அவங்களுக்கான ஹார்மோன்ஸ் அந்த மாதிரிலாம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க தென் அவங்களுக்கான இப்போ ஹார்மோன் சப்போர்ட் டயட் கொடுக்கும்போதே அவங்களுடைய காஸ்ட் வந்து கம்மியாகும் இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து லோ காஸ்ட் இன்டர்வென்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்புறம் இதுக்கான பெனிஃபிஷியரீஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கவர்மெண்ட் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா குரூப் ஒன்னுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு இல்லையா ஸோ அது வந்து யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்களோ அவங்களையும் தாண்டி ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து சூஸ் பண்ணி யார்லாம் வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாக எலிஜிபிளோ ஸோ அவங்களுக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் டெஸ்டரி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்க்காக செலவு கொடுக்குறாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து குரூப் ஒன்ன்காக குரூப் டூக்காக ஹார்மோனல் தென் டயட் சப்ளை கொடுக்குறாங்கட்டோம் அது போக கவர்மெண்ட் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஃபண்டிங் மெக்கானிசம் அப்படின்னு வச்சுருக்காங்க வாலண்டியரா நம்ம கூட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரேட் பண்ணிடுறாங்க அதில் வந்து இண்டிவிஜுவல் நம்ம கூட கொடுக்கலாம் இல்லை கார்பரேட் டோனர் யாருனாலும் கொடுக்கலாம் அதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா குரூப் த்ரீ கேட்டகரிக்கு கீழே லைஃப் லாங் தெரப்பி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபண்டிங் மெக்கானிசம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இது போக சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிதான் கேந்திராஸ் அப்படின்னு நிறையா உருவாக்கியிருக்காங்க இது மூலமாக எல்லாருக்கும் ஒன் டைம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகேவா இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த சென்டர்லாம் ரேர் டிசீஸ் அப்படின்னு வரும்போது அதுக்காக ஸ்கிரீனிங் பண்ணுறாங்களோ அதுக்காக டயக்னோசிஸ் ஃபெசிலிட்டிஸில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு அந்த செட்டப் ஃபைவ் லேக் வரைக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமேட்டு நிதான் கேந்திராஸ் அப்படிங்கிறத வந்து செட்டப் பண்றாங்க யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இது வந்து ஒரு யூனிக் மெத்தட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதுக்கு கீழே செட்டப் பண்றாங்க அது போக ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டட் டிஸார்டர் இன்ஹெரிட்டட் அப்படின்னா நிறைய ரேர் டிசீஸ் வந்து ஜெனெட்டிக் டிசீஸா இருக்கும் நம்மளுடைய தாத்தாக்கு இருந்தா அப்பாக்கு இருக்கு இருக்கும் அப்பா இருக்கு நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி டிசீஸா இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிசீஸ்லாம் எல்லாம் ஸ்க்ரீனிங் பண்றதுக்காக கொடுக்குறாங்க தென் அவங்களுக்கு ஜெனெட்டிக் டெஸ்டிங் தென் அந்த மாதிரி டிசீஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக இந்த நித்தான் கேந்திராஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காங்க கரண்ட்லி இந்த நித்தான் கேந்திராஸ் எங்கெல்லாம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக் இருக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ரேர் டிசீஸை வந்து ஸ்கிரீன் பண்றதுக்காக இவங்க வந்து இப்ப இருக்கிறாங்க அதுபோக கவர்மெண்ட் ஒரு டேட்டா பேஸ் வந்து இந்த ஸ்கீமு கீழே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது யார் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ டெஃபினிஷன் ரேர் டிசிஸ்னா இதுதான் டெஃபினிஷன் அப்படிங்கிற டெஃபினிஷனும் இவங்க கொடுக்குறாங்க இதுக்கு கீழே அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டி ஆஃப் ட்ரக் இப்போ வந்து ட்ரக் அப்படிங்கும்போது அதுக்கான அமௌண்ட் அதிகமாகும் இல்லையா ஸோ அது வந்து இனிமேல் மக்கள் வந்து ஈஸியாக அவங்க வந்து கிடைக்கிற மாதிரி அமௌண்ட் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க தென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ஃபீல்டில் அதிகமாக வந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க தென் அவேர்னஸ் வந்து மக்களுக்கு நடுவில் எல்லா ஹெல்த் கேர் பர்சனல் ஜென்ரல் பப்ளிக் எல்லாருக்கும் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க இதெல்லாம் ரேர் டிசீஸ் வரும்போது இந்த ப்ரொவிஷன் கீழே கவர்மெண்ட் எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ் இதே மாதிரி வேற எந்த கண்ட்ரீஸில் நம்ம ரேர் டிசிஸ்க்காக கற்றுக்கலாம் லெசன்ஸ் அப்படின்னா யூஎஸ்ல வந்து ஆர்ஃபன் ட்ரக்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ரேர் டிசீஸ் சம்பந்தமான மெடிசன்ஸ் தயாரிக்கிறவங்களாம் வந்து டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு மார்க்கெட் எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுப்பாங்க டாக்ஸ் இன்சென்டிவிட்டி அப்படின்னா அவங்களுக்கு டேக்ஸ் ரேட் கட் கொடுப்பாங்க அப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நம்மளும் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு வருவாங்களா அது அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கப்பூரில் ரேட் டிசீஸ் சேரிட்டி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு த்ரீ ரேட் டிசீஸ் எடுத்து ஸோ அதுக்கு வந்து ஃபைவ் மெடிசின்ஸ் வச்சு அந்த மெடிசின்ஸ்க்கு வந்து எல்லோரும் ஃபண்டிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மலேசியாலையும் ஆஸ்திரேலியாலேயும் சப்சிடைஸ்டு ஆக்சஸ் கொடுக்குறாங்க யாரெல்லாம் எலிஜிபிள் பேஷண்ட்டோ அவங்களுக்கு அந்த ட்ரக்ஸ்லாம் வாங்குறதுக்காக அமௌண்ட் வந்து சப்சிடைஸ்டாக கொடுப்பாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து மற்ற கவர்மெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ள போகிற நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் நம்ம அதில் எழுதலாம் ஓகேவா அப்புறமா தேர்ட் ஒன் என்னென்னா ரெடியூசிங் ரிஸ்க் ஆஃப் ஜூனோசஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது வந்து நம்ம சாப்பாடு பொருட்கள் எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு ஜூனோசிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ஹியூமனுக்கு வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் யாரை ரிலீஸ் பண்ணியிருப்பா அப்படின்னா டபிள்யூஹெச்ஓவும் அதே மாதிரி வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் அதுக்கப்புறம் யுனைட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஜூனோசஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இது வந்து நான் ஹியூமன் கிட்ட இருந்து ஹியூமனுக்கு போகும் அந்த நான் ஹியூமன் யாரா இருக்கலாம் அப்படின்னா அனிமல் ஓகேவா ஜூ அப்படின்னா அனிமல்னு அர்த்தம் ஸோ அந்த அனிமல் கிட்ட இருந்து நம்மளுக்கு வருது அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஜூனோசஸ் அப்படின்றாங்க வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் பத்தி பார்க்கும்போது அவங்க ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அதுல ஒன் எயிட்டி டூ மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்கிறாங்க இவங்க அனிமல் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அப்படின்னு வரும்போது முக்கியமான ரோல் த்ரூ அவுட் தி வேர்ல்டு ப்ளே பண்ணுறாங்க அதே மாதிரி இவங்க ஃபோர் பில்லர்ஸ் தான் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்பேரன்சி எக்ஸ்பர்டைஸ் சாலிடரிட்டி இந்த நாளையும் வந்து பேஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ குளோபல் அனிமல் ஹெல்த் சுச்சுவேஷன் தென் ஒரு டிசீஸ் வந்து அனிமல் கிட்டேருந்து ஹியூமனுக்கு பரவுது அப்படின்னா ஸோ அதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரி நம்ம டிசீஸ் அப்படின்னு வரும்போது அதை எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணணும் அதுக்கான அப்டேட் எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி சானிட்டரி சேஃப்டி வேர்ல்டு அதை எப்படி நம்ம என்ஷோர் பண்ணணும் தென் நேஷ்னல் அனிமல் ஹெல்த் சிஸ்டம் எப்படி எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இதெல்லாம் இவங்களுடைய மத்த ஒர்க் ஓகேவா இது வந்து தான் ஓஐஇ பத்தின ஒரு விஷயம் அவங்க தென் டபிள்யூஹெச்ஓ யூஎன்இபி மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோனோடிக் ஆன பேத்தோஜன் என்ன அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு இது வந்து மக்களுக்கு நோய் கிரியேட் பண்ணுது அது எதாவது வேணா இருக்கலாம் பாக்டீரியாவா இருக்கலாம் வைரஸா இருக்கலாம் இருக்கலாம் ஃபங்கலா இருக்கலாம் பங்கல்னா வந்து பூஞ்சை அப்படின்னு இந்த மாதிரி டேரக்ட் கான்டாக்ட் மூலமாவோ இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு சாப்பிட்றோம் அந்த சாப்பிடறதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொட்டி சாப்பிட்றோம் அதுல ஏதோ ஒரு பூஞ்சை இருக்குது நமக்கு அது டிசீஸ் வந்துருச்சுன்னா அதுவும் ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ் தான் ஓகேவா ஃபுட் மூலமா வாட்டர் மூலமா என்விரான் மூலமா பரவச்சு அப்படின்னா அந்த ஜூனாட்டிக் பேத்தௌஜன் அப்படின்னு சொல்றாங்க அது போக இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ட்ரேட் மூலமாகவும் நிறைய அனிமல் ப்ராடக்ட் மூலமாகவும் இந்த நோய் எல்லாம் பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க அதனால இப்போ நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க அதில் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எமர்ஜிங் அண்ட் ரீஎமர்ஜிங் இன்ஃபெக்ஷன்ஸ் எதனால் வருது அப்படின்னா ஜூனாட்டிக் டிசீஸால் தான் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த இதுக்கான காசஸ் என்ன அப்படின்னா ஒன்று கிளைமேட் சேஞ்ச் இன்னொன்று டிஃபாரஸ்டேஷன் அனிமல் அடாப்டேஷன் மைக்ரேஷன் அப்புறமேட்டு நம்ம ஒரு ஹைஜீனாக இல்லாமல் ஹைஜீன் இல்லாமல் இருக்கிறது அப்புறமா பேத்தோஜன் வந்து சில டைமில் மியூட்டேட் ஆகி புது புது வெரைட்டியாக ஆக ஆரம்பிச்சிரும் அப்புறமா இது மாதிரி அர்பனைசேஷன் லேப்லருந்து அது எஸ்கேப் ஆகிறது சம்டைம் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கூட நம்மளுக்கு கூட தெரியாமல் அந்த ஃபுட் ப்ராடக்ட்டில் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால அந்த டிசீஸ் பரவுது அப்படின்னு அதனால கண்டிப்பா இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட அனிமலை வந்து நம்ம சாப்பிட்றதுனாலயோ இல்லைன்னா அதோட ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றதுனாலயோ மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் வந்து ஜாப்பனீஸ் என்சபாலிட்டிஸ் தென் கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் நிஃபா வைரஸ் இபோலா வைரஸ் தென் மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் இது எல்லாமே வந்து ஜூனடிக் டிசீஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றாங்க கியாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் எடுத்து பார்க்கும்போது அதோட பேத்தோஜன் மங்கிக்கு போகும் ஸோ அந்த மங்கி வந்து எப்போ இறந்துருதோ அதை ஒரு வெட்டினரி டாக்டர் எடுத்து போடுறாரு இல்லைனா வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எடுத்து தூர போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் இப்போ ஃபாரஸ்ட்டில் அந்த மங்கிக்கு எதனால அந்த நோய் வந்துச்சோ ஏதாவது ஒரு வந்து பூச்சி கடிச்சிருக்கும்ல ஸோ அந்த பூச்சி வந்து அங்கே காட்டுக்கு வந்து விறகு எடுக்க போறவங்களை கடிச்சிது அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிசீஸ் வரும் ஸோ இதுதான் வந்து கேசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் இப்படி தான் அது பரவுது அப்படின்றாங்க சம்டைம்ஸ் இது என்னன்னா கேட்டலுக்கும் பரவும் அப்படின்றாங்க ஓகேவா அப்போ அந்த குட்டி பூச்சி வந்து கடிக்கிறதுனால எல்லாருக்கும் அந்த டிசீஸ் வரதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படிம்பாங்க தென் டபிள்யூஹெச்ஓ இதுக்கான கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னு வரும்போது அதோட ட்ரேடே நம்ம சஸ்பென்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு ஓகேவா ஏன் அப்படின்னா இப்போ வந்து வைல்ட் அனிமல வந்து நம்ம லைவா அதாவது இதெல்லாம் வந்து குட்டி போட்டு பால் கொடுக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணிரலாம் அப்படின்னு இருப்பாங்க ஓகேவா அதுபோக வரும்போது அதெல்லாம் நம்ம வந்து ஷட் அதெல்லாம் செல் பண்ண வேணாம் அப்படின்னு இருப்பாங்க அதுபோக ரெகுலேட்டரி பேசிஸை பண்ணணும் ஏன் அப்படின்னா இப்போ க்ரௌட் கண்ட்ரோல் அப்புறமேட்டு பிசிக்கல் டிஸ்டன்சிங்ஸ் ஹேண்ட் வாஷிங் சானிடைசிங் இதெல்லாம் நம்ம நம்ம ஃபாலோ இருப்போம் அதனால நம்மளோட ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றாங்க அதே மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும் இப்போ ஒரு ப்ராடக்ட்ட நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் இம்போர்ட் பண்றோம் அதனால நம்மளுக்கு என்னென்ன ரிஸ்க் வரும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அதே மாதிரி கெப்பாசிட்டி பில்டிங் இப்போ ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான லெவலில் நம்ம திறன் மேம்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களால இதனால என்னென்ன டிசீஸ் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க அப்புறம் சர்வலன்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வரணும் ஏன்னா ஒரு பேத்தோஜன் ஆகும் போது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதை நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா அவேர்னஸ் கண்டிப்பாக மக்களுக்கு நடுவில் கிரியேட் பண்ணனும் அப்படின்றாங்க தென் இதுக்கான மெஷர்ஸ் வந்து என்னென்னா டேக்கன் எடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கறது வந்து டப்ளியூஹெச்ஓ இனிஷியேட் பண்ணிருப்பாங்க என்னன்னா ஹியூமன் ஹெல்த் அப்படின்னு வரும்போது அது அனிமல் ஹெல்த் கூட கனெக்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம கோவிட் நைன்டீன் அந்த மாதிரி திரும்ப ஏதோ ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கிறாங்க அவங்க வந்து நேஷ்னல் எக்ஸ்பர்ட் குரூப் ஆன் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த ஏரியாலலாம் இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ரான்ஸ்மிஷன்ஸ் விருலன்ஸ் விருலன்ஸ்னால் அது எங்கே அவ்வளோவா பரவுது அதோட தீவிரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஏரியாவை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கான என்னென்ன மெஷர்ஸ் தடுக்கணும் அப்படின்னு எடுப்பாங்க அதே மாதிரி இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வருவாங்க அது வந்து ஸ்டேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டா சர்வைலன்ஸ் பண்ணலாம் டிசீஸ் அப்படின்னு வரும்போது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுபோக இப்போ ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா பப்ளிக்கு அதை பத்தி நம்ம ஏர்லி அவேர்னஸ் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்காக ஒரு நேஷனல் ப்ரோக்ராம் கொண்டு வரணும் அப்படின்றாங்க தென் எஃபெக்டிவா லேப்ல நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணணும் அந்த லேப் சிஸ்டம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணனும் அப்படின்றாங்க தென் இன்டர் செக்டோரல் கோஆர்டினேஷன் நிறைய செக்டர்ல இருந்து மெடிசன் வெட்னரி அவங்க கிட்ட இருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு டிசீஸ் வருதுன்னா அந்த பிரிவெண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றாங்க அது போக இப்போ நம்ம ஒவ்வொரு அனிமலுக்குமே ஜீனோ மேப்பிங் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பேட் ஒன் கே அப்படிங்கிறது வந்து எல்லா லிவிங் பேட் ஸ்பீஷஸ் வவல் இருக்குதுல்ல ஸோ அதை ஸ்பீஷஸ் எடுத்து ஜெனட்டிக்காக நம்ம ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்றது ஸோ இதே மாதிரி ஜீன் மேப்பிங் எல்லாத்துக்கும் பண்ணலாம் அப்படின்றாங்க அப்புறம் வே ஃபார்வர்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து பேத்தோஜன் அப்படிங்கும்போது அதை ஒவ்வொரு லெவலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கான ஜீனோ மேப்பிங் பண்ணலாம் இண்டிவிஜுவல் லெவல் அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தவங்களுடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் தென் என்விரான்மென்ட் லெவல் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே நம்ம எஜுகேஷனல் தென் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் வந்து நம்ம குடுக்கலாம் அப்படின்றாங்க இப்பெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜூனாட்டிக் டிசீஸ்லாம் ஈஸிலி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றாங்க இதான் வந்து அதை பற்றின நியூஸ் தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா மலேரியா பற்றி கொடுத்துருக்காங்க டபிள்யூஹெச்ஓ தான் மறுபடியும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து ரீசென்ட்லி ரீச்சிங் ஜீரோ ஃபோரம் அப்படிங்கிற வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரீச்சிங் ஜீரோ ஃபோரம் இஸ் சம் வாட் கனெக்டட் வித் அப்படின்னு எக்ஸாம்ல கொடுத்தாங்கன்னா அது வந்து மலேரியா கூட சேர்ந்தது ஓகேவா ஏன் அப்படின்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏப்ரலில் வேர்ல்டு மலேரியா டே அப்போ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க மலேரியா அப்படிங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீச்சிங் தி ஜீரோ மலேரியா டார்கெட் மலேரியா அப்படிங்கிறத யாருக்கும் இல்லாம நம்ம வந்து தான் இதோடைய டார்கெட் டபிள்யூஹெச்ஓ இதுக்காக என்ன லான்ச் பண்ணிட்டுனா இ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு இனிஷேட்டிவ் இருபத்தஞ்சு கண்ட்ரீஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டைம்லைன் கொடுத்து இந்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் மலேரியா வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க அப்புறம் அதுக்காக அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்பெஷலான சப்போர்ட் தென் டெக்னிக்கல் கைடன்ஸ்லாம் கொடுப்பாங்க டூ தௌசண்ட் செவன்டீன்ல டபிள்யூஹெச்ஓ என்ன லான்ச் பண்ணிருப்பாங்க இ டுவெண்ட்டி டுவெண்டி இனிஷியேட்டிவ்னு ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு இருபத்த ஒரு சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஜீரோ மலேரியா அப்படிங்கிறத டுவெண்ட்டி டுவெண்ட்டியில நீங்க அச்சீவ் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க அப்புறம் மலேரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் அப்படின்றாங்க இதனால வந்து ஒருத்தவங்க இறக்க கூட நேரிடும் ஆனால் இதை நம்ம ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ரிவென்ட்டும் பண்ணலாம் ஓகேவா அதனால தான் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்க இந்த இயர்க்குள்ளே நீங்க ஜீரோ மலேரியா ஸ்டேட்டஸ் வரணும் அப்படின்ற மாதிரி டபிள்யூஹெச்ஓ சொல்றாங்க இது ஜென்ரலி மஸ்கிட்டோஸ்ல இருந்து ஹியூமனுக்கு பரவுது ஃபீமேல் அனவிலஸ் மஸ்கிட்டோ தான் அதுக்கு ஃபுல் ரீசன் அப்படின்றாங்க WHO குளோபல் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சண்ட் சிக்ஸ்டீன் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ என்னன்னா இப்போ ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே அட்லீஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம மலேரியா கேஸை ரெடியூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது ஒரு கோல் இன்னொன்று டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே நம்ம மலேரியாவால் இருக்கிறவங்களோட ரேட்டை நைன்ட்டி பெர்சென்டேஜுக்கு கீழே கம்மி பண்ணிரணும் அப்படிங்கிறது ஒரு மலேரியா அப்படிங்குற வரும்போது டுவெண்டி தேர்ட்டிக்குள்ளே அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் கண்ட்ரீஸ்லேயே அதை எலிமினேட் பண்ணிடணும் அப்படிங்கிறது இவங்க இன்னொரு கோல் அதே மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே யாரெல்லாம் வந்து மலேரியால இருந்து விடுபட்டுட்டாங்களோ திரும்ப அவங்களுக்கு ரீஆக்யூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இல்லாமல் பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இவங்களுடைய கோல் ஓகேவா இது வந்து டபிள்யூஹெச்ஓடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு பர்சனுமே நம்ம வந்து இந்த டிசீஸால இறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அதே மாதிரி அந்த டிசீஸை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும் தடுக்க முடியும் அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு அப்போ யாருமே இறக்கக்கூடாது அதுக்காக என்டையர்லி என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் வில் தேவை அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபர்மேஷன் தேவை பெட்டர் கைடன்ஸ் தேவை எல்லாருமே கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணணும் இது வந்து டபிள்யூஹெச்ஓடைய

என்னன்னா மலேரியா அப்படிங்கும் போது நம்மளோட என்டையர் கண்ட்ரி இந்தியாவில இருந்து டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ள நம்ம எலிமினேட் பண்ணிடணும் அப்படிங்கறத கோலா வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா இப்போ மலேரியா ஃப்ரீ ஸ்டேட்டஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் மறுபடியும் வந்து எந்த ஒரு கேஸ் வரக்கூடாதுன்னு பார்ப்பாங்க தென் ரீஇன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இதில் வரக்கூடாது மலேரியா பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதோடைய டார்கெட் அதே மாதிரி நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் மலேரியா எலிமினேஷன் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து என்ம்இ பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா யூனிவர்செல்லாம் எல்லாருக்குமே வந்து யாருக்கெல்லாம் மலேரியா இருக்கு அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தென் அதுக்கான சர்வேலன்ஸ் வந்து அதை ஸ்ட்ரென்த் பண்றது வெக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது கொசு இருக்குது இல்லையா ஸோ அதை நிறையா மஸ்கிட்டோஸ் தென் ரெப்பலன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கம்மி பண்ணுறது அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து இதை பார்த்தினா நாலேஜ் தென் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுடைய ஒர்க் ஓகே அது போக ப்ரோக்ராம் வந்து நிறைய கிரியேட் பண்ணி எல்லா லெவல்லையுமே அது மக்களாக இருக்கட்டும் தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து கோஆர்டினேஷன் கிரியேட் பண்ணுறது இவங்களுடைய ஒர்க் அதுபோக டப்ளியூஹெச்ஓடைய ஹை பேர்டன் டு ஹை இம்பாக்ட் ஸ்ட்ராட்டஜியை என்ன இனிஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஃபோர் ஹை எண்டமிக் ஸ்டேட் சூஸ் பண்ணி அதில் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க அந்த நாலு எண்டமிக் ஸ்டேட் என்னன்னா வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டபிள்யூஹெஹெச்ஓடைய ஹை பேர்டன் இம்பாக்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அதை மலேரியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இந்தியன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வஸ்ரிக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி இது வந்து இந்தியன் ஆர்டிஸ்டுக்காக மார்க்கெட் பிளேஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு நான் ஃபிஜிபிள் டோக்கன் ஓகேவா இப்போ நான் ஃபென்ஜிபிள் அப்படின்னா முதல்ல ஃபஞ்சிபிள் அப்படின்னா என்னன்னா ஒரு அசெட் இருக்கு அப்படின்னா எங்கிட்ட நூறுபா இருக்கும் உங்ககிட்ட நூறு செக் இருக்குதுன்னா நம்ம ரெண்டு பேரும் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறது ஏன்னா எப்படினாலும் எனக்கு வந்து செக் வேணும் உங்களுக்கு காசு வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் ஃபஞ்சிபிலிட்டியும் நான் ஃபன்ஜிபிலிட்டி என்னன்னா அதை நம்மளால டேரக்டாக ட்ரேட் பண்ணவே முடியாது ஏன் அப்படின்னா அது ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா நான் ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன் அது ரொம்ப யூனிக்கானது யாருக்குமே அது கிடைக்காது அப்படின்னா அது நான் ஆன்லைனில் என்ன பண்ணுவேன்னா நான் அதை சேல் பண்ணுறதுக்காக வைப்பேன் ஓகேவா அப்படி வைக்கும்போது பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா அதுக்குன்னு ஒரு சர்டிபிகேட்டாக கிரியேட் பண்ணி அதுக்குன்னு ஆத்தென்டிசிட்டி நான் கிரியேட் பண்ணி அதை நான் வித்தேன் அப்படின்னா சோ அத தான் என்ன சொல்லுவாங்கன்னா நான் பென்சிபிலிட்டி டோக்கன் அப்படிம்பாங்க இது யாருக்காக இருப்பாங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டா இருக்கலாம் டிஜிட்டல் கூப்பனா இருக்கலாம் மேபி ஒரு வீடியோ கிளிப் கூட யாராவது உருவாக்கியிருக்கலாம் சோ அந்த வீடியோ கிளிப்கான யூனிக் ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் தான் இந்த நான் பென்சிபிலிட்டி டோக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்து மோஸ்ட்லி விர்ச்சுவலான ஆபெக்ட்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ட்விட்டரோட ஃபவுண்டர் இருக்கிறாரில் ஜாக் டோர்ஸே அவர் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் ட்வீட்டை ஆக்ஷனுக்காக விட்டுருப்பாரு நான் அப்படிங்கிறதுக்காக ஸோ அது வந்து டூ பாயிண்ட் நைன் மில்லியனுக்கு அது போயிருக்கும் ஓகேவா சோ அந்த மாதிரி நம்ம டிஜிட்டலி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஓனர்ஷிப் எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் அந்த நான் பென்சிபிலிட்டி அப்படிம்பாங்க ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது நம்மளால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதோட சர்டிஃபிகேட்டோட நம்ம வேல்யூடா நம்ம அதை வித்துக்க முடியும் அப்படின்றாங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா சோ அதுக்கான இப்போ நான் ஒரு டிராயிங் வரைகிறேன்னா அது மாதிரி நிறைய காப்பீஸ் எடுக்க முடியும் ஆனா அதனா ஒரிஜினல் காப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் யாருக்கு விற்கிறேனோ அவங்க தான் இருக்கும் இல்லையா அதுதான் சொல்கிறாங்க இதனால் நம்ம ஆன்லைன் ஃப்ராடெல்லாம் நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்றாங்க ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக என்ன அப்படின்னா ஒரு பீப்பிளோட ஐடென்டிட்டி தென் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதெல்லாம் வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுன்றாங்க நான் ஃபங்க்ஸிபிலிட்டி டோக்கன் அதோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னா அது வந்து யூனிக்கான குவாலிட்டியாக இருக்கும் அதுக்குன்னு தனித்துவமான வேல்யூ இருக்கும் அதை நம்மளால் ஆல்டரே பண்ண முடியாது அப்படின்றாங்க ப்ளஸ் அதுக்காக சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்புறம் இது டிஜிட்டலி ரொம்ப ரேரான அவைலபிள் மெட்டீரியலுக்கு தான் இருக்குன்றாங்க இதை நம்மளால ஃபுல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் பாதியால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது இப்போ ஒரு டிராயிங் இருக்குது நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தருக்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதை ரெண்டாக கிழிச்சி ரெண்டு பேருக்கும் பாதிப்பதி கொடுக்க முடியாதுல ஸோ அது வந்து ஃபுல்லாக தான் நம்ம வந்து வாங்க முடியும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது எக்ஸாம்பிள் வந்து பிளேன் டிக்கெட் கொடுக்குறாங்க பிளெயின் டிக்கெட்னா அது வந்து நம்ம ரெண்டா கிழிச்சி ரெண்டு பேருக்கும் பாதிப்பதி கொடுக்க முடியாதில்ல ஒருத்தருக்கு தான் ஃபுல்லாக வந்து விற்க முடியும்ல அதை சொல்கிறாங்க அப்புறம் இதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஓனர்ஷிப் அப்புறமேட்டு வேல்யூ ஸ்டோரேஜ் டீசென்ட்ரலைசேஷன் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ

பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கிரிப்டோ கரன்சி எப்படி வந்து நம்ம ரெகுலேட் பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து கவர்மெண்ட் தேவையோ ஸோ அதே மாதிரி மற்ற டிஜிட்டல் கரன்சியும் ரெகுலேட் பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க் தேவை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா சேட்டலைட் பேஸ்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பத்தி கொடுக்குறாங்க ட்ரா இருக்கிறாங்க டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா சேட்டலைட்ஸ் பேஸ்டு கனெக்டிவிட்டி நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அது இன்டர்நெட் அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஹைப்ரிட் தான் இன்டெரக்ட் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இனிமேல் நம்ம வந்து டேரக்டான மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க ஹைப்ரிட் மெத்தட் அப்படிங்கும்போது இப்போ ஒவ்வொரு சென்சாரும் சரி ஒவ்வொரு ஆக்சுவேட்டரும் சரி எதை வச்சு கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னா இன்டர்மீடியேட்டராக ஒரு ஜிங்க் நோடுன்னு ஒன்று இருக்கும் ஓகேவா அதாவது லோ பவர் வைட் ஏரியா நெட்ஒர்க் இல்லைனா லோ பவர் வைட் ஏரியா கேட்வே அப்படின்னு ஒரு கேட்வே இருக்கும் ஸோ அந்த கேட்வேலேருந்து சிக்னல்ஸ்லாம் கிடைக்கிறத வச்சு தான் அந்த சேட்டலைட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இன்டர்மீடியட்டா இருக்கிறது ஜிங்க் நோட்ல இருந்து தான் ஒர்க் ஆகும் ஓகேவா ஆனா இனிமேல் டைரக்ட் மெத்தேட் அப்படிங்கும்போது எந்த ஒரு இன்டர்மீடியேட்டரியும் தேவை கிடையாது அதாவது அந்த ஜிங்க் நோட் வந்து இல்லாம டேரெக்டாவே நம்மளுக்கு சிக்னல்ஸ் வந்து டேட்டா எடுத்துக்கும் இந்த சாட்டலைட் அப்படின்றாங்க ஓகேவா சோ அப்ப கனெக்ஷன் யாருக்கு நடவில இருக்குன்னா சாட்டலைக்கும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்க்கும் நடல டெரெக்டான கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதை இந்த மாதிரி இந்த ட்ராய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ அந்த சாட்டலைட் பேஸ்ட் கனெக்டிவிட்டி பார்க்கலாம் இந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட்ல காப்பர் இல்லைனா ஃபைபர் நெட்ஒர்க் மூலமாக தான் நம்மளுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கிடைக்குது இனிமேல் வந்து நம்ம சேட்டலைட் மூலமாக சிக்னல்ஸை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி நம்ம டைரக்டாவே நம்ம கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அப்புறமா இதுக்காக ஜியோ ஸ்டேஷனரி மீடியம் டு லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் இந்த மாதிரி சேட்டலைட் பேஸ்டு கனெக்டிவிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இன்னோவேஷன் டெக்னாலஜி அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா அனாலிசிஸ்ல இப்போ நம்ம நல்லாவே ரோல் பிளே பண்ணிகிட்ருக்கோம் நிறைய நம்ம இன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க தென் இது ரொம்ப சீப்பரான சேட்டலைட் ரொம்ப குட்டியான சேட்டலைட் கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும்ன்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆயிரம் கேஜி இல்லைன்னா அதுக்கு மேலே தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது வெறும் டென் கேஜியை வச்சே நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க அப்புறமே பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்குன்றாங்க சரி அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு வரும்போது அது அதிகமான காம்படிஷன் கிடைக்கும் தென் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும் அப்படின்றாங்க இதுல என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இதுல பொட்டன்ஷியல் அப்படின்றாங்கன்னா ஹெல்த் சர்வீஸ் அதாவது ஆம்புலன்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ எங்கெல்லாம் வந்து மெடிக்கல் லாஜிஸ்டிக்கான டிராக்கிங் தென் ஆம்புலன்ஸ்க்கான டிராக்கிங்லாம் நம்ம சாட்டிலைட் மூலமாக பண்ண முடியும் அப்படின்றாங்க தென் சப்ளை செயின் அப்படின்னு வரும்போது ஸோ அதுலேயும் நம்ம கோல்டு செயின் மேனேஜ்மெண்ட் ஃபுட் மெடிசின் இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க அப்புறமா இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் வெஹிக்கிள்ஸை ட்ராக் பண்ணுறது தென் மானிட்டரிங் பண்றது தென் வெசல்ஸ் வந்து சீலை எப்படி இருக்குது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கெல்லாம்

சரி கண்ட்ரோல் டேட்டா அக்யூசேஷன் இதெல்லாம் நம்ம கனெக்ட்டடாகவே இருக்கலாம் ரிமோட் ஏரியாஸில் கூட அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம சாட்டலைட் பேஸ்டுடு இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி பொட்டன்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே வந்து மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இது எல்லா ஃபீல்டுலேயுமே ஹெல்ப் ஆகுறதுனால தென் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஈஸிலி நம்மளால் வைட் கவரேஜ் கொடுக்க முடியும்ன்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெரஸ்ட்ரியல நம்ம மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறதுலாம் ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க் வச்சு ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும் அப்படின்றாங்க தென் இன்டர்நெட் பிளேயர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டெரஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுறதுக்கு ரைட் வே அப்படி கிளியரன்ஸ்னு ஒரு க்ளியரன்ஸ் வந்து வாங்குறாங்க ஆனால் நம்ம சேட்டலைட் நெட் யூஸ் பண்ணோன்னா அந்த கிளியரன்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க தென் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு வரும்போது அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றாங்க பேண்ட் வித் கேபபிலிட்டி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம டெஸ்ட்ரியில் இருக்கிற நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது அட் சேம் டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணோன்னா ஸ்பீட் கம்மியாகும் பட் சேட்டலைட்டில் அப்படி இருக்காது அப்படின்றாங்க தென் மொபைல் ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரூரல் ஏரியாவில் அதிகமான கவரேஜ் நம்மளால கொடுக்க முடியுன்றாங்க ஆனால் இதில் அதோட பெனிஃபிட்ஸ் பட் இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு டேட்டா அதாவது ஒரு ஜிபி வந்து நம்ம டுவெண்ட்டி டாலருக்கு இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேபி நம்ம சேட்டலைட்டை வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேபி நம்மளால அதிகமான லெவல் அதாவது டுவெண்ட்டி டு தேர்ட்டி டைம்ஸ் அதிகமாக பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமான பே பண்ணணும்னா இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஈஸிலி அவைலபுலாக இருக்காது அப்படின்றாங்க அது போக டொமஸ்டிக் சேட்டலைட் கெப்பாசிட்டி நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால இப்போ அந்த மாதிரி நெட்டுக்காக நம்ம சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க அது போக இப்போ நிறைய சேட்டலைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பேஸையும் டெப்ரெஸ் ஆகிட்டோம் அங்க ரொம்ப நிறைய டெப்ரஸ் அதாவது மிஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நிறைய வேஸ்ட்டாக அங்கே நிறைய மெட்டீரியல் ஸ்பேஸ்ல இருக்குது இது கூட சேர்ந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ்க்காக உருவாக

ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஜெக்ட் மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறு சேட்டில்க்கு மேலே சேட்டிலைட்ஸ் இருக்கு அப்படின்றாங்க ஒவ்வொரு வீக்குமே புதுசு புதுசாக நிறையா சேலைட்ஸ் நம்ம லான்ச் பண்ணுறோம் இது போக இன்டர்நெட்காகவும் நம்ம சேட்டிலைட் லாஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது கடைசில நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கெசர் சின்ரோம் அப்படிங்கிற ஒரு சின்ரோம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த கெஸ்லர் சின்ரோம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கட்டத்தில் நிறையா ஸ்பேஸ்ல ஒரு நிறைய டெப்ரஸ் இருந்துச்சுன்னா அந்த டெப்ரெஸ்லாம் ஒன்று கொண்டு மோதிக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு கொலியூஷன் கேஸ்கேடிங் நம்மளுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க அது போக நம்மளோட ஆஸ்ட்ரானமியில் பெரிய இம்பாக்ட் ஏற்படும் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ண முடியாது அதே டைம்ல ஏதாவது ஒரு அதர் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும்னா ஸோ அதுக்கான அப்சர்வேஷனும் கரெக்டாக இருக்காதுன்றாங்க அது போக ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குன்றாங்க அதோட லேட்டன்சி பீரியட் ரொம்ப கம்மியா இருக்குது தென் ஹை பிங் ரேட் இருக்குன்றாங்க லேட்டன் பீரியட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அது இனிஷியலே இப்படி போயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து லேட்டன்ஸ் பீரியட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் பட் கொஞ்சம் டைம் எடுத்து சிக்னல் வந்து அதுக்கப்புறம் அப்படி போச்சு அப்படின்னா அது லேட்டன் பீரியட் அதிகமா இருக்கு அப்படின்ற அதிகமா இருக்கு அப்படின்றாங்க அப்புறமா ஒரு வெதர்ல சின்ன ஏதாவது ஒரு அப்டிரக்ஷன் ஏற்பட்டால் கூட அது கண்டிப்பா இந்த சிஸ்டம் பாதிக்கும் அப்படின்றாங்க சிக்னல்ஸ் நம்மளுக்கு கிடையாதுன்றாங்க சேட்டலைட் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இப்ப இருக்கிற சேட்டலைட்ஸ் வந்து சூட்டபிள் கிடையாது அப்படின்றாங்க புதுசாக நம்ம சேட்டலைட்ஸ் தான் உருவாக்கணும் வே ஃபார்வர்ட் என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து கமர்ஷியல் யூஸ்க்காக சேட்டலைட் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு நம்ம வந்து என்கரேஜ் அதுக்காக நிறைய ஆப்ரேஷனல் ஃபேக்டர்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய டெப்ரெஸ் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணனும் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணுன்றாங்க அதே நேரத்தில் சேட்டலைட்டோடைய பிரைட்னஸ் அப்படிங்கிறத நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க இதுக்காக இப்போ டார்க் சேட் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் சேட்டலைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க அதே மாதிரி இப்போ சேட்டலைட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அதை சுற்றி வந்து நம்ம ஏதாவது ஒரு டிப்ளாயர் விசையர் வந்து வைக்கணுன்றாங்க அப்படி வச்சாதான் சன்னோட ரேடியேஷன் அதில் ஸ்பேஸ் கிராஃப்ட் மேலே அதிகமாக பட்டு அதோட பிரைட்டஸ்ட் பார்ட்லாம் பாதிக்கப்படாது அப்படின்றாங்க ஓகே சோ அந்த மாதிரி வே ஃபார்வர்ட் மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றாங்க தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ஸ்பேஸ் டெப்ரஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க சைனா என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரோபோட் ப்ரோட்டோடைப் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் லான்ச் பண்ணியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற அந்த டெப்ரஸ் எல்லாம் ஒரு பிக்கான நெட் வச்சு அந்த நெட் இருக்கிற டெப்ரஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு ரோபாட் வந்து உருவாக்கியிருப்பாங்க ஓகேவா இதோட பேர் வந்து நியோ ஜீரோ ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு நெட் அப்படிங்கிறத ஒரு நெட்டை யூஸ் பண்ணி மிச்ச இடத்துல அங்கே டெப்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும் அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா எலக்ட்ரிக் ப்ரப்பல்ஷன் சிஸ்டம் மூலமாக அதை பர்ன் பண்ணிடுவாங்க எரிச்சிருவாங்க சரியா இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக இருக்கிற டெப்ரஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய சிஸ்டமாக இருக்கும் அப்படின்றாங்க அப்புறமா இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸோடைய ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் யாராச்சும் வந்து ட்ரெஸ் வியோ பண்ணிடுறாங்கன்னா அந்த வியோ பண்ண ட்ரெஸ் வந்து அந்த கரெக்டான டெப்ரெஸை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரோனெட் வந்து அவங்க லைஃப்கே பாதிப்பு ஏற்படும் இல்லையா அதே மாதிரி குளோபல் லெவல்ல இது வந்து ரிமோட் சென்சிங் அந்த மாதிரி டெக்னாலஜி அதிகமாக இந்த இது பாதிக்கும் அப்படின்றாங்க தென் மறுபடியும் இது வேர்ல்டுக்கு அதாவது நம்மளுடைய எர்த்துக்கு ரீஎன்டர் பண்ணி அதுக்கு டேமேஜ் காஸ்ட் பண்ணும் இந்த டெப்ரஸ் அப்படின்றாங்க அதே மாதிரி இதோட ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோன்னா அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமான செலவு அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் டெப்ரெஸ்ங்க போது அதோடைய நெகட்டிவானது இப்போ ஆல்ரெடி நம்ம கெஸ்லர் சின்ரோம் பற்றி பார்த்துட்டோம் தென் இந்த ஸ்பேஸ் டெப்ரஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இது வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம் தென் ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம் நேச்சுரல் அப்படிங்கும்போது மீட்டர் மீட்டரைஸ் வந்து ஒன்று கொண்டு மோதி குட்டி குட்டியாக உடையும் போது அது ஸ்பேஸ் டெப்ரஸ் ஆகுது சம்டைம்ஸ் ஆர்டிஃபிஷியலாக மேன்மேட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில சேட்டலைட்ஸ் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கூட அது நான் ஃபங்க்ஷனான ஸ்பேஸ் கிராஃப்டாவே மேலேயே இருக்கும் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம உருவாக்கணும் டெப்ரஸ் இது வந்து ஆர்பிட்டால் டெப்ரஸ் அப்படின்றாங்க ஓகேவா இருக்கிற ஆன ஆப்ஜெக்ட் சொல்கிறாங்கன்னா ஆர்பிட்டால் டெப்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா நிறைய லோயர் எர்த் எடுத்து பார்க்கும்போது தான் ஸோ அங்கே வந்து அதிகமான டெப்ரஸ் இருக்குன்றாங்க லோயர் எர்த் ஆர்பிட் அப்படிங்கிறது நம்மளோட எர்த்தோட சர்வீஸ்ல இருந்து ஒரு டூ தௌசண்ட் கிலோமீட்டர் எடுத்து பார்க்கும்போது அதுதான் லோயர் எர்த் ஆர்பிட் அதுல என்ன சொல்றாங்கன்னா அதிகமா இருக்குன்றாங்க அது போக ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்ல கூட இந்த டெப்ரஸ் இருக்குன்றாங்க அது வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஈக்வேடர்ல இருந்து மேலே பார்க்கும்போது ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட் அப்படின்றாங்க அப்போ லோயர் எர்த் ஆர்பிட்லயும் இருக்குது ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்லயும் இருக்குது அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இந்த ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பீடான டிராவல் பண்ணுது அப்படின்றாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் கைட்லைன்ஸ் கொடுத்திருப்பாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் கிரியேட் ஆகி அந்த ப்ரோக்ராம் மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த ஸ்பேஸ் டெப்ரெஸை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ஆனால் ஒன்லி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மிஷன்ஸ் தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க மிச்சம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பேர் இதை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க ஸோ இந்த டெப்ரெஸ் எல்லாம் டேக்கல் பண்ணுறதுக்காக என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேமேஜ் அப்படிங்கிறத மிட்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அதாவது ஜெர்மனி பிரான்ஸ் யூகே யூஎஸ்ஏ எல்லாருமே வந்து இதுக்கான ட்ராக்ல இருக்குறாங்க இஸ்ரோ என்ன செட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் நேத்ரா அப்படின்னு ஒன்று வந்து செட் பண்ணிருப்பாங்க இப்போ ஒரு நம்மளுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் போகுது அப்படின்னா அதோடய வழியில் ஏதாவது டெப்ரஸ் வருதா அந்த டெப்ரெஸ்ஸால் வேறு ஏதாவது ஹசார்டஸ் வந்து நம்மளோட சேட்டலைட்ஸ்க்கு வருமா அப்படிங்கிறதுலாம் ஈஸிலி இயர்லியான வார்னிங் சிஸ்டம் கொடுக்கறது தான் அந்த ப்ராஜெக்ட் நேத்திரா அப்படின்றாங்க அதே மாதிரி பிரஸ்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெல்லியில் இருக்குது அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த என்ன டைட்டில்னா ஆர்பிட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரெசிடென்ட் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் ஸ்பேஸ் சுச்சுவேஷனல் அவர்னஸ் அப்படிங்கிறது இப்போது ரெண்டு ஸ்பேஸ் டெப்ரஸ் இருக்குதுன்னா அது ஒன்று ஒன்று எப்படி இடிச்சுக்குமா அப்படிங்கிறத பற்றி டீடைல்ஸ் கொடுக்கறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஓகேவா இது போக இப்போ ஃபியூச்சராக எந்த ஒரு டெப்ரெஸும் நம்ம அதில் டெபாசிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து இப்போ சில பெட்டரான டிசைன்ஸ் எடுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதை ராக்கெட் ஏதாவது உருவாக்குனாங்கன்னா அது அங்கேயே வச்சு டெப்ரெஸ் ஆகிறாம ரீயூசபிள் பண்ற மாதிரி டெக்னாலஜிஸ் உருவாக்குறாங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா வேஸ்ட் அப்படிங்கிறதே நம்ம கட் டவுன் பண்ணலாம் அப்படின்றாங்க அப்புறம் யூகே உடைய டெக் டெமோ சாட் ஒன் அப்படிங்கிறது என்ன டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்ஸ் அந்த மிஷன் ஓவரானதுக்கு அப்புறமேட்டு அந்த மிஷனில் ஒரு சிஸ்டம் இருக்கும் அது அந்த சேட்டலைட்டை புல் பண்ணி மறுபடியும் அட்மாஸ்பியருக்கே கொண்டு வந்து பேர் அப் பண்ணிடு எரிச்சிரும் அப்படின்றாங்க அதனால ஸ்பேஸ் டெப்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கம்மி பண்ணலான்றாங்க தென் ஆல்ரெடி இருக்கிற டெப்ரிஸை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்காக எண்ட் ஆஃப் லைஃப் சர்வீசஸ் பை ஆஸ்ட்ரோ ஸ்கேல் டெமான்ஸ்ட்ரேஷன் அதாவது ஜப்பான் வந்து உருவாக்கி இருப்பாங்க எங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி ரெட்ரை பண்ணன சேட்டலைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அதுக்கப்புறமா இந்த டெப்ரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக யூரோப்பியன் யூனியனோட ரிசர்ச் ப்ராஜெக்ட் ரிமூவ் டெப்ரிஸ் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் அப்புறம் எந்த கண்ட்ரியோடது அது நம்ம தெரிஞ்சுக்கணும் பொறுத்துக்காக கொடுப்பாங்க அப்புறமா இது என்னன்னா ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னாலஜி ஆல்ரெடி இருக்கிறத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி தென் அதை டிஸ்போஸ் பண்ணுறது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் அந்த ப்ராஜெக்ட் அது போக இதில் வந்து நெட் கேப்ச்சர் தென் ஹார்போன் கேப்ச்சர் தென் விஷன் பேஸ்டு நேவிகேஷன் அதாவது லீடார் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணி எங்கெங்கே இந்த டெப்ரெஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து மறுபடியும் சென்ட் பண்ணுறாங்க அப்புறம் மறுபடியும் அது டிஆர்பிட் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால அந்த ஸ்பேஸ் டெப்ரெஸ் வந்து எர்த்தோட அட்மாஸ்ஃபியரில் என்டர் ஆகி மறுபடியும் அது வந்து பேர்ன் ஆகிரும் அப்படின்றாங்க அப்படி பேர்ன் ஆகிறதுனால எந்த ஒரு டெப்ரஸும் இருக்காது அப்படின்றாங்க இது வந்து இந்த யூரோப்போடைய ப்ராஜெக்ட் ஓகேவா இது போக இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன மாதிரி எஃபர்ட்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஏஜென்சி ஸ்பேஸ் டெப்ரஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க இவங்க என்ன கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்பேஸ் டெப்ரெஸ் மெட்டிகேஷன் அப்படின்னு டூ தௌசண்ட் டூக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் ஃபோரமாக இவங்க இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ மேன்மேட் நேச்சுரல் டெப்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு வரும்போது அதை எப்படி நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணணும் அந்த ஆக்டிவிட்டிக்காக அப்படின்னு பார்க்குறாங்க இதில் வந்து ஒரு பதிமூணு மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க ஸோ அதில் இஸ்ரோவும் ஒரு மெம்பர் கண்ட்ரி அப்படின்றாங்க ஸோ அப்போ அந்த ஐஏடிசியில் நம்ம ஒரு மெம்பர் கண்ட்ரி ஓகேவா இது போக இப்போ அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்ற போது ஸோ அதை எப்படி வந்து பீஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அது போக வேரியஸான இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டீஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு இப்போ டேமேஜ் அப்படின்போது அந்த டேமேஜுக்கு யார் அதை உருவாக்கணுங்களோ அவங்க தான் அந்த பொறுப்பு இல்லையா ஸோ லைபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சென்டராக வச்சு இவங்க வந்து இந்த இது உருவாக்கியிருக்காங்க அது போக இப்போ ஹார்ம்ஃபுல்லான இன்டர்ஃபியரன்ஸ் எதுவும் இல்லாமல் அதை ப்ரிவென்ட் பண்ணுறது தென் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ் எதனா ஒன்று பண்ணுறோன்னா அதை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ஏன் அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் டெப்ரஸ் எதுவும் ரிலீஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதுக்காக இதெல்லாம் இங்கே எடுத்துருக்கிற வேரிய ஸ்டெப்ஸ் அது போக காப்போவர்ஸ் அப்படிங்கிறது வந்து யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி செட் பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஸ்பேஸ் டெப்ரஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அதை எப்படி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எப்படி வந்து அதை நம்ம யூஸ் பண்ணணும் அதை நம்மளோட ஹியூமனிட்டிக்காக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஏ டிசி அப்படின்னு வரும்போது இன்டர்நேஷனல் எஃபர்ட்ஸில் எப்படி டெப்ரெஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தென் பிங்க் மூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிங்க் மூனில் ஃபஸ்ட்டு சூப்பர் மூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுதான் பிங்க் மூன் பேர் வச்சிருப்பாங்க இப்போ யூஎஸ்ஏல நேமிங் அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்வென்ஷன் இருக்கும் அந்த கன்வென்ஷன் பேஸில் இது பிங்க் மூன் பேர் வச்சிருப்பாங்க இதில் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது அந்த பிங்க் அப்படின்னு இல்லையா இது வந்து ஒரு ஹெர்ப மாஸ் அப்படின்றாங்க அந்த ஹெர்ப மாஸ் வந்து எப்போ பூ பூக்கும் அப்படின்னா யூஎஸில் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் அது பூ பூக்கும் சரியா ஸோ அதனால தான் சொல்றாங்கன்னா அதை பேர் வச்சு அது அந்த பிங்க் மூன் அப்படின்னு ஒன்னு உருவாக்கிருப்பாங்க தென் இந்த சூப்பர் மூன் அப்படின்னு பாக்கல இந்த சூப்பர் மூன் வரும்போது இந்த யாரு ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொல்லியிருப்பா அப்படின்னா ரிச்சர்ட் நொலி அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல சூப்பர் மூன் அப்படின்னு ஒரு வார்த்தை உருவாக்கிருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எர்த் வந்து சன்னை சுத்தி வருது அதே மாதிரி எர்த்தையும் சுத்தி ஒரு பொருள் வருது அது எர்த்தோட சாட்டிலைட் எர்த்தோட சேட்டிலைட் என்னது மூன் இல்லையா சோ மூன் வந்து எர்த்த நீள்வட்ட பாதையில சுத்தி வரும்போது போது சம்டைம்ஸ் இப்போ எர்த் இங்க இருக்கு அப்படின்னா அப்போ நீல்வட்டம் இதை சுத்தி இருக்கும்போது இங்க இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்போஜி அப்படின்ட்டாங்க ரொம்ப தூரத்துல மூணு இருக்குன்னு அர்த்தம் இப்படி சுத்தி வரும்போது எடுத்துக்கிட்ட இந்த மூணு இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்றாங்கன்னா பெருஜி அப்படி சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ அப்போஜி அப்படின்னா அப்பால ரொம்ப தூரம் அப்படின்னு அர்த்தம் பெருஜினா எப்ப வந்து எடுத்துக்கிட்ட மூணு இருக்குதோ சோ அந்த தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி பெருஜி அப்படி சொல்லி சொல்லுவாங்க சரியா சூப்பர் மூன் அப்படிங்கிறது எது நியூ மூனா இருக்கலாம் இல்லை ஃபுல் மூனா இருக்கலாம் அமாவாசையா இருக்கலாம் இல்லைனா பௌர்ணமையா இருக்கலாம் எப்போ வந்து பெருஜி அப்படின்னு பெருஜி சுச்சுவேஷன்ல மூன் வரும்போது அந்த டைம்ல நியூ மூனா இருக்குதோ இல்லைனா ஃபுல் மூனா இருக்குதோ அந்த கண்டிஷன்ல தான் சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அப்போ சிம்பிளா என்ன சொல்லணும்னா ஒரு எர்த் இருக்கு எர்த்த சுற்றி மூன் வந்து இப்படி வந்துட்டே இருக்குது அது தூரத்திலேயே இங்கே இருக்கும் தென் பக்கத்துலேயே வந்து மறுபடியும் தூரமா போய் வரும் ஏன்னா நீள்வட்ட பாதை அப்படிங்கும் போது அப்படி தான் இருக்கும் இல்லையா எப்ப வந்து இடத்துக்கு பக்கத்துல அது வருதோ அப்ப வந்து திடீர்னு அமாவாசை வருது அந்த சுச்சுவேஷனில் பௌர்ணமி வருது அப்படின்னா தான் என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா மூன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ அதோட அலைமன் பொறுத்து தான் அதை வந்து சூப்பர் மூன் அப்படின்றாங்க ஓகேவா இப்போ ஃபுல் மூன் நியூ மூன் அப்படின்னா என்னென்னு என்னன்னு நியூ மூன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா பௌர்ணமி முழு நிலவு நியூ மூன் அப்படின்னா அமாவாசை ஓகேவா ஃபுல் மூன்னா என்ன நியூ மூன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏன் நியூ மூன் அதாவது அமாவாசை அப்ப மட்டும் நம்மளுக்கு வந்து நிலாவோட வெளிச்சம் தெரியல அப்படிங்கிறதுக்கான பார்க்கலாம் இந்த லேப் தான் சன்னுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இந்த கப்பு வந்து மூன் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த வாட்ச் வந்து எர்த் அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா இது வந்து மூண் இது சன் இது வந்து ஓகேவா இப்போ லைட் அதாவது அந்த எல்லாம் படும்போது நடுவுல என்னத்து இருக்குது மூணு இருக்குதுன்னு பார்த்தோம் எதை பார்த்து இருக்குன்னா சன்னை பார்த்து இருக்கும் இப்போ சன்ல இருந்து வெளிச்சம் போகும்போது இது வந்து மூண் இல்லையா சோ மூனை தாண்டி இந்த இடத்துல இப்படி இப்படி போகும்போது லைட் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகி இப்படி கூடி போகும் அப்படி கூடி போகும் பட் இந்த சைடில் மட்டும் தெரியாது இல்லையா ஆனால் நான் எர்த்ல இருந்து பார்க்கும் இந்த சைடு மட்டும்தான் எனக்கு தெரியும் பட் இது பிரைட்டஸ்ட் சைட் கிடையாது தான் நம்மளுக்கு என்ன தெரிய மாட்டேக்குதுன்னா மூன் எப்போ வந்து சன்னுக்கும் இரத்துக்கும் நடுல மூணு இருக்குதோ அந்த சுச்சுவேஷனில் தான் நம்மளுக்கு இந்த மூனோட பிரைட்டஸ்ட் சைட் நம்மளுக்கு தெரியாம சன்ன வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு மூனோடைய பிரைட் வந்து தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா சன் வந்து எப்போது உதிக்குதோ எப்போ அந்த டிராவல் டைம் இருக்குதோ ஸோ அதே மாதிரி டைமில் தான் மூணும் அதை சுற்றி போகும் சரியா அப்போ வந்து சன் போகும்போது அதே டைமில் வந்து மூணுமே சேர்ந்து போகிறதுனால தான் எரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது இதோடைய பிரைட் வந்து நம்மளுக்கு தெரியாது ஓகேவா ஸோ இதான் வந்து நம்ம அமாவாசை அப்படி சொல்கிறோம் அதே பௌர்ணமி அப்படின்னா இந்த எர்த் இருக்குது இல்லையா இது வந்து நடுவில் வந்துடும் சரியா இது நடுவில் வரும்போது இங்கே யார் இருக்கா சன் இருக்காங்க இங்கே யார் இருக்கா எரத்து இருக்காங்க இங்கே யார் இருக்கா மூணு இருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ சன்னுடைய இது வந்து பூமிக்கு போகும் அப்புறம் பூமியில இருந்து இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா ஸோ அப்படி போகும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா மூனுக்கு சன்னோட ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இலுமினேஷன் கிடைக்கும் ஸோ இந்த சைடு இருக்கிறதுனால இது மூனோட பிரைட்டஸ்ட் சைட் நம்ம இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த பிரைட்டஸ்ட் சை நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்மளுக்கு நியூ மூன் அப்போது நடுவில் யார் இருப்பானா மூணு இருப்பாங்க அதே ஃபுல் மூணு அப்போ யார் இருப்பான்னா எர்த்து இருப்பாங்க ஓகேவா ஸோ எர்த்து வந்து சென்ட்ரலில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு சன் தெரியுதாங்க இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு யார் தெரியுதாங்கன்னா மூணு தெரியுதாங்க மூணோட பிரைட்டஸ்ட் சைடு தெரியுது ஏன் மூணோட பிரைட்டஸ்ட் சைடு தெரியுதுன்னா சன்லருந்து ஃபுல்லான அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இலுமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒளி விஷயம் வந்து மூனுக்கு போகுது அதனால தான் மூன் நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஓகேவா அது ப்ரைட்டாக நம்மளுக்கு தெரியுது ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அதை பௌர்ணமி அப்படி சொல்லி சொல்கிறோம் ஓகே ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி சொல்றேன் ஓகே இப்போ நம்ம ஃபுல் மூன் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு நியூ மூன் பார்த்துட்டோம் சூப்பர் மூன் பார்த்துட்டோம் சூப்பர் மூனா என்ன சொன்னோம் எப்ப வந்து எர்த் பக்கத்துல நிலா சுத்தி வரும்போது அந்த நிலா வந்து எர்தத்துக்கு பக்கத்துல ஓகேவா பெருஜி Perihelion இருக்கும்போது ஃபுல் மூனா இருந்தாலும் சரி நியூ மூனா இருந்தாலும் சரி அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம அத சூப்பர் மூன் அப்படி சொல்றோம் அதே இது ஆப்போசிட் கண்டிஷனை தான் மைக்ரோ மூன் ஓகேவா ஸோ மைக்ரோனா சின்னதுன்னு அர்த்தம் இது எர்த் அப்படின்னா இது மூன் வந்து இதை சுற்றி வருது அப்படின்னா அப்படி சுற்றி வரும்போது இது நீல் வட்ட பாதையில் சுற்றுது இல்லையா ஸோ நீள் வட்டத்தில் ஒரு வேளை இங்கே தூரமாக இருக்குது அப்படின்னா அப்படி தூரமாக இருக்கும்போது ஒரு அமாவாசையோ பௌர்ணமியோ வந்துச்சுன்னா ஸோ அந்த சுச்சுவேஷனை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மைக்ரோ மூன் அப்படி சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஸோ அப்போ மைக்ரோ மூன் அப்படிங்கிறது என்னன்னா எர்த்தை சுற்றி நீள்வட்ட பாதையில் நிலா சுற்றி வரும்போது தூரமா அப்போஜி கண்டிஷன்ல அதுக்கு ஃபுல் மூனா இருந்தாலும் சரி நியூ மூனாக இருந்தாலும் சரி அந்த கண்டிஷன் என்ன சொல்றோம்னா மைக்ரோ மூன் அப்படி சொல்லி சொல்றோம் அப்புறம் பிளட் மூன் அப்படின்னு ஒன்று இருக்குது பிளட் மூன் அப்படின்னா மூன் வந்து ரெட் கலர்ல தெரியும் இது வந்து முழு சந்திர அப்போ தெரியும்ன்றாங்க லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னா சந்திர கிரகணம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஏன் அப்படின்னா அந்த எக்லிப்ஸ் அப்போ செம் ஓகேவா அதாவது சன் எர்த் மூன் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் அப்போ லூனார் அப்போ அதாவது கிரகணம் அப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னா சன் இருக்கும் தென் எர்த் இருக்கும் அதுக்கப்புறம் மூன் இருக்கும் செம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா செம் கண்டிஷன்ல இருக்கும் போது நடுவில் எர்த் இருக்கும் இல்லையா ஸோ எர்த் வந்து சன் கிட்ட இருந்து லாங்கான ரேடியேஷன்ல வரும் வேவ் ஸோ அந்த லாங்கான ரேடியேஷன்ல வர வேவை எர்த்து வந்து ஸ்கேட்டர் அட் ஒளி சிதறில் அடிச்சிடும் சிதறில் அடிக்கும்போது லாங் வேவ்ல வர அந்த லென்த்தை இது வந்து ஷார்ட் வேவ் லென்த்தாக ரேடியேஷனை கிரியேட் பண்ணும் சரியா ஸோ அந்த ஒரு கண்டிஷனை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெட் மூன் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா லாங் வேவ்ல வர ரெட் லைட்டை நம்ம வந்து ஸ்கேட்டர் பண்ணிடுவோம் எடுத்து ஷார்ட் வேவ்ஸா ஸோ அந்த ஒரு கண்டிஷனை தான் ரெட் கலர்ல மூன் தெரியும் அதை ரெட் மூன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா ஸோ இதுதான் சொல்றாங்க அப்புறமேட்டு எப்போ வந்து மூன் அதாவது சன் கண்டிஷன்ல இருக்குதோ ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷன் என்ன சொல்லுவோம் கன்ஜெக்ஷன் இல்லைன்னா ஜைசகி அப்படி சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இது வந்து பிங்க் மூன் பத்தின நியூஸ் ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிகான் பற்றி கொடுத்துருக்குறாங்க இது வந்து எர்த்துக்கு பக்கத்தில் நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலையே க்ளோசஸ்டான பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிளாக் ஹோல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அங்கே வந்து கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் கிராவிட்டி வந்து புல் பண்ணி வச்சுக்கிடும் அப்போ எந்த ஒரு மெட்டீரியல் போனாலும் அந்த பிளாக் ஹோல் இதுன்னா அதை தாண்டி போவே முடியாது ஏன் அப்படின்னா அது வழியாக ஈவன் லைட் கூட பாஸ் பண்ணி போக முடியாது நம்ம லாஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக் வீடியோவில் பார்த்துருப்போம் எல்லா பொருளையும் விடையும் லைட்டு தான் ரொம்ப ஸ்பீடாக வந்து போகும் அப்படி ஸ்பீடாக போகிற அந்த லைட்டாலேயே போக முடியல அப்படின்னா அப்போ அதில் எந்த பொருளுமே அந்த வழியாக போக முடியாது சரியா அத அந்த ப்ளாக் ஹோல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ப்ளாக் ஹோல் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து நம்ம சன்னோட மாஸை கம்பேர் பண்ணும்போது த்ரீ டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க இது வந்து ரெண்டு லாஜஸ்ட்டான நியூட்ரான் ஸ்டார்ஸ்க்கு நடுவில் இருக்கிற மாசான கேப் அப்படின்றாங்க ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெஸ்டெல்லார் பிளாக் ஹோல் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அப்புறமா இந்தல இருக்கிற ஸ்ட்ராங்கான கிராவிட்டியால் தான் அது கூட இருக்கிற கம்பெனியன் ஸ்டார்ஸ் வந்து அதோட ஷேப் ஆல்டர் ஆக்கப்படுது அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிராவிட்டி பூல் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வழியாக லைட் கூட பாஸ் பண்ணி போக முடியாது ஸோ கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் எந்த ஒரு மேட்டர் அது வழியாக போனாலும் அதை வந்து ஸ்கியூஸ் பண்ணிடும் அப்படின்றாங்க அப்புறமா இது ஸ்டார் வந்து எப்போ வந்து இறக்குதோ ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இங்கே பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்படின்றாங்க இது இன்விசிபிளாக இருக்கும் நம்மளால நார்மலாக பார்க்க முடியாது ஸோ அதுக்கான ஸ்பெஷல் டூல்ஸ் வச்சு தான் பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும் தென் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது பெருசாகவும் இருக்கலாம் குட்டியாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க தென் த்ரீ கேட்டகரிஸ் இருக்குது ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்ஸ் இதை வந்து யூனிகான் அப்படி சொல்லி சொல்றோம் இன்னொன்று வந்து சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல்ஸ் இன்னொன்று வந்து இன்டர்மீடியேட்டரி பிளாக் ஹோல் அப்படி சொல்லி சொல்றாங்க இப்போ நிறைய இருக்கு இல்லையா சோ பால்வெளி அண்டத்தில் இருக்கிறதுல அதிகமான பிளாக் ஹோல் வந்து இந்த ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோல் அப்படிதான் சொல்றாங்க இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்சி வந்து எப்படி எவல்யூஷன் ஆச்சு சோ எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க அப்புறமா டார்க் மேட்டர் அப்படிங்கிறது எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்கேருந்து அரிஜினேட் ஆச்சு இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு கிடைக்கின்றாங்க ஸ்டார் ஃபார்மேஷன் அப்படிங்கும்போது ஸோ இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலில் கண்டுபிடிக்கிறதுனால ஸ்டார் ஃபார்மேஷன் கேலக்சிக்குள்ளே எப்படி உருவாச்சு அதை பார்க்கறதுக்கான விடுகதைக்கான விடை நம்மளுக்கு தெரியும் அப்படின்றாங்க கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது வந்து எப்போ ரெண்டு பிளாக் ஹோல்ஸ் வந்து ஒன்று கொண்டு இடிச்சுக்குதோ அப்போ அங்கேருந்து கிராவிடேஷனல் வேவ்ஸ் உருவாகுது ஸோ அதை பற்றி நம்ம நிறையா படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுன்றாங்க தென் ஜென்ரல் தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ரிலேட்டிவிட்டிங்கிறது சார்பியா இது வந்து ஐன்ஸ்டீன் வந்து இத சொல்லியிருப்பாரு சோ ஐன்ஸ்டீனோட கருத்துப்படி பிளாக் ஹோல் அப்படின்னு பார்க்கும்போது அதுல மூணு ப்ராப்பர்டிஸ் இருக்குது ஒன்னு மாஸ் இன்னொன்னு ஸ்பின் இன்னொன்னு எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த மூணு இருக்குதுன்னு இருக்காரு ஒருவேளை நம்மளுக்கு பிளாக் ஹோல் பத்தி அதிகமாக படிக்கிறதுனால அவர் சொன்னது கரெக்டா அப்படிங்கறத நம்மளுக்கு அந்த தியோரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் அது போக லைட்டோட பெண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளாக் ஹோல் சுத்தி இருக்கிற அந்த நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒருவேளை வந்து ஸ்ட்ரைட்டாவே போச்சு அப்படின்னா பிளாக் ஹோல் வந்து பெனட்ரேட் பண்ணி போக முடியாது இல்லையா பட் அது வந்து விலகலா போறதுனாலதான் பெண்டிங் இருக்கிறதுனாலதான் பிளாக் ஹோல்ல சுத்தி வெளியில இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு லைட் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேவா இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிளாக் ஹோல் பத்தி நம்மளுக்கு நியூஸ் தெரிஞ்சா சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க அப்புறம் ஸ்டாரோட ஃபார்மேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டார் வந்து எப்படி எவல்யூஷன் ஆகுது அப்படின்னு இது நம்ம டூ டேஸ்க்கு முன்னாடி நியூஸ்ல கூட பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார் இருக்குது அப்படின்னா அதோட சென்டரில் ஹைட்ரஜன் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அந்த ஹைட்ரஜன் எப்போ வந்து இல்லாமல் எக்ஸாஸ்ட் ஆகிருதோ காலியாக போயிருந்ததோ அப்போ அந்த ஹைட்ரஜன் ஃபியூல் போன உடனே அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்மியாகும் சரியா ஸோ அப்போ ப்ரெஷர் கம்மியாகும்போது அந்த நடுவில் இருக்கிற கோர் பார்ட் வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிக்கும் சரியா ஸோ அப்போ சுருங்க ஆரம்பிக்கும் போது கடைசியில் என்ன ஆகிரும் அப்படின்னா உள்ளே இருக்கிறது ரொம்ப சுருங்கிரும் பட் வெளியில் உள்ள ஷெல்டரில் மட்டும் ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இது அப்படியே இருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த ஸ்டார் வந்து அன்ஸ்டேபிள் ஆயிரும் ஓகேவா ஆக்சுவலி ஸ்டாரில் வந்து ஹைட்ரஜன் உள்ள இருக்கிறதுனால ஃபியூஷன் தான் நடக்கும் பட் ஹைட்ரஜன் காலியாக ஆயிடுச்சு உள்ள வெளியில் மட்டும் தான் வந்து ஹைட்ரஜன் இருக்குது ஸோ அங்கே மட்டுமே ஃபியூஷன் நடக்கும் உள்ள வந்து ஸ்டேபிளா இல்லை வெளியில் வந்து இந்த மாதிரி ஃபியூஷன் நடக்குதுன்னா அந்த ஸ்டார் ஒரு கட்டத்தில் ஸ்டேபிளா இல்லாமல் அன்ஸ்டபிளாயிரும் அப்பதான் அது ரொம்ப ஒரு மாதிரி விரிஞ்சி எக்ஸ்பாண்ட் ஆகி ரெட் கலரில் ஆகிரும் ஸோ அதான் என்ன சொல்றேன் ரெட் ஜாயண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம் எல்லா ஸ்டாருமே அது சின்ன ஸ்டாராக இருந்தாலும் பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சரி அந்த ரெட் ஜயன்ட் ஃபேஸ் வரைக்கும் எல்லா ஸ்டாருமே ஒரே மாதிரி தான் டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் அதோட சைஸ் பொறுத்து மாஸ் பொறுத்து அது ஒவ்வொரு தான் ஓகேவா டார்ஃப் ஸ்டார் அப்படின்னா எப்போ ஒரு மாஸ் ஒரு ஸ்டாரோட மாஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் டைம்ஸ் சன்னை விட கம்மியா இருக்குதோ அப்போ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த டார்ஃப் வந்து ஒயிட்வார்பா மாறிடும் அந்த ஸ்டார் ஓகேவா அதுக்கு அதுக்கப்புறமேட்டு அந்த ரெட் ஜாயின்ட் ஃபேஸ்க்கு அப்புறமா அதோட அவுட்டர் என்வெல்லாம் சுருங்கி போயிடும் அதோட கோர் உள்ள இருக்கிற இன்னர் ஏரியா ரொம்ப சுருங்கி போயிடும் அப்புறம் எக்ஸ்ட்ரீமான பால் மாதிரி அது ஆகிரும் ஏன்னா அங்க வந்து கிராவிடேஷன் இருக்குது இல்லையா அதனால அப்புறம் என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பியூஷன் அப்படிங்கிற விஷயம் மறுபடியும் உள்ள நடக்கும் ஹீலியம் வந்து கார்பனாக ஃபியூஸ் ஆகிரும் அதனால ஹீலியமே இல்லைன்னா ஃபியூல் இருக்காது இல்லையா அப்ப ஃபியூல் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆயிரும் மறுபடியும் அதோட ஓன் வெயிட்டை விட ரொம்ப சுருங்கி கடைசியில் அது ஒயிட் டுவார்ஃபாக மாறிடும் ஓகேவா அது வந்து ஸ்டாரா இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாரோட மாஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் டைம்ஸ் சன்னை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சூப்பர் நோவாவா மாறிடும் ஏன் அப்படின்னா அதோடைய ஹீலியம் அப்படிங்கிற விஷயம் கோரில் என்னஃபா இருக்கும் ஹீலியமுக்கான ஃபியூஷன் நடக்கிறதுக்காக சரியா அப்போ ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும் அவுட்டர் லேயர் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோட் ஆகிட்டே வரும் ஸோ அந்த கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் நோவா கண்டிஷன் அப்படிவோம் அதே மாதிரி நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னா எப்போ வந்து ஒரு ஸ்டாரோட மாஸ் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் டூ த்ரீ டைம்ஸ் வந்து சன்னை விட அதிகமா இருக்குதோ ஸோ அதை என்ன சொல்றோம்னா அந்த ஸ்டார் நியூட்டான் ஸ்டாரா மாறிடும்றாங்க தென் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எப்போ ஒரு ஸ்டாரோட மாஸ் வந்து த்ரீ டைம்ஸ் சன்னை விட அதிகமா இருக்குதோ இருக்கோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பிளாக் ஹோல் அப்படின்றாங்க ஓகேவா சோ அப்ப ஸ்டாரோட எவல்யூஷன் அப் டு ரெட் ஜைன் ஃபேஸ் வரைக்கும் எல்லா ஸ்டாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து ஒயிட் வார்ஃபா மாறிடும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அது சூப்பர் மாறிதும் அதை விட கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா நியூட்ரான் ஸ்டாரா மாறிடும் அதை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிளாக் ஹோலா மாறும் ஓகேவா இதான் வந்து ஒரு ஸ்டாரோட எவல்யூஷன் பத்தின ஒரு விஷயம் ஓகேவா